அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமுருகன். டுடே கிளாஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ். டாபிக் மென்சுரேஷன், எக்ஸசைஸ் 7.2, கொஸ்டின் நம்பர் 5, அளவியல் பாடப்பகுதியில் பயிற்சி 7.2 வினாயின் 5 பார்க்க போகிறோம். ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹூ சைட்ஸ் ஆர் 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர் இஸ் ரிவால்வ்டு அபவ் த சைட்ஸ் கண்ணன் இன் த ரைட் ஆங்கிள் இன் 2 வேஸ். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம்ஸ் ஆஃப் த 2 சாலிட்ஸ் ஸோ ஃபார்ம்டு. 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மையாட்சியாக கொண்டு சூற்றும்போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவு வித்தியாசத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வித்தியாசத்தை கண்டுபிடிக்க கன அளவு வித்தியாசத்தை காண்கன்றாங்க. கிளியராக இருக்குது, கொஷின் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய சைட்ஸு. அப்போ ஹைபாட்டனஸ் சைடை பெரிய லென்த் எடுத்துக்கிறேன், 10 சென்டிமீட்டர் தான். 6, 8, 10 எது பெருசு 10 தான். அப்போ 10 சென்டிமீட்டரை வந்து நான் என்ன பண்ணுறேன், லார்ஜஸ்ட் சைடு 10 சென்டிமீட்டர் தான் லார்ஜஸ்ட் சைடு, அது ஹைபாட்டனஸ் சைடாக எடுத்துக்கிறேன். அதர் 2 சைட்ஸ்னுடைய லென்த்தை வந்து 1 6 1 8 எடுத்துக்கிறேன். மாற்றி எடுத்தாலும் தப்பு இல்லை. 6 பால் இதே 8 பேஸை வந்து 6 நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பிதாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணால் போதும். 6² + 8² = 10² கிடைக்குது. 6 ஸ்கொயர் பண்ணுங்கள், 8 ஸ்கொயர் பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 100 கிடைக்குது. அப்போ 10 ஸ்கொயர், அப்போ 6, 8, 10 வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. நாங்கள் எடுத்துக்கிறது ஹைபாட்டன சைடை மட்டும் 10 எடுத்துக்கிறேன். மற்ற 2 சைடுக்கு, 1 சைடுக்கு 6, இன்னொரு சைடுக்கு 8 எடுத்துக்கிறேன். இது செங்கோண முக்கோணத்து பக்கங்களை அமையுது. கர்ண பக்கத்தை 8, 10, மற்ற 2 பக்கங்களை, ஒரு பக்கத்தை 6, ஒரு பக்கத்தை 8 லென்த்து பக்கங்களை எடுத்துக்கிறேன். நம்ம என்ன பண்ணணுன்றத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. வென் ரிவால்விங் இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், வென் ரிவால்விங் த ட்ரையாங்கிள் அபோவ் த சைட்ஸ் ஆஃப் லென்த்து 6 சென்டிமீட்டர், அதாவது 6 சென்டிமீட்டர் பக்கத்தை மைய அச்சாக கொண்டு சூட்டும்போது, அதாவது இப்படி சூட்டணும், இதை மைய அச்சாக கொண்டு சூட்டும்போது இப்படி இந்தமாரி ஃபார்ம் ஆகும். இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளை இந்த 6 சென்டிமீட்டர் பக்கத்தை மைய அச்சாக கொண்டு சூட்டும்போது இப்படி சூட்டணும். இங்கே பாருங்கள், இப்படி சூட்டும்போது, இது மாதிரி சூட்டும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூமான ஃபார்முலா பாருங்கள், வால்யூம் ஆஃப் த கோன், ஒரு கூமனுடைய கனளவு 1/3 πr² ஆச்சு. இப்படி சூட்டுறோம்னா அங்கே பாருங்கள், வென் ரிவால்விங் த ட்ரையாங்கிள் அபோவ் த சைட்ஸ் ஆஃப் த லென்த் 6 சென்டிமீட்டர், அதாவது 6 சென்டிமீட்டர் பக்கத்தை மையாச்சாக கொண்டு சூட்டும்போது இது மாதிரி ஷேப் கிடைக்கும், இது மாதிரி கோன் ஃபார்ம் ஆகும். அப்போ இதனுடைய ஹைட்டு பாருங்கள் 6, அப்போ 1/3 πr² ஹெச்சில் ஹைட்டு வந்து 6, அப்போ ஹெச்சுக்கு பதில் 6 போடுவோம். ரேடியஸ் பாருங்கள், ஆரம் r = 8, அப்போ 6² இங்கே தேவைப்படுது, 8 ஸ்கொயர். ஒன்றும் இல்லை, அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அவங்க சொல்லிக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். வென் ரிவால்விங் இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளை அபோவ் த ரொட்டேட் பண்ண போகிறோம். அந்த ரிவால்விங் த ட்ரையாங்கிள் எப்படி ரிவால்வ் பண்ண போகிறோம்னா, அபோவ் த சைடு ஆஃப் லென்த்து 6 சென்டிமீட்டர், அப்போ இப்படி நம்ம வந்து சூட்டும்போது 6 சென்டிமீட்டர் பக்கத்தை மையாச்சா கொண்டு சூட்டும்போது இது மாதிரி கோன் ஃபார்ம் ஆகுது, சாலிடு கோன் கிடைக்குது. இதனுடைய ஹைட்டு வந்து 6, உயரம் வந்து 6, ரேடியஸ் ஆரம் வந்து 8. இது ரெண்டுத்தையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 1/3 π, ரேடியஸு 6², 8 ஸ்கொயரு, ஹைட்டு நம்மளுக்கு ஹச்சு 6, இதெல்லாம் அப்ளை பண்ண கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம், இது 2 டைமு, 64 × 2, 8 ஸ்கொயர்னா 64, 3யும் 6யும் நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 1 டைம் இது 2 டைமு, 64 × 2, 128, 128 π கிடைக்குது. அப்போ வால்யூம் ஆஃப் த கோன் 128 π cm³. எப்போன்னு கேட்டால், வென் ரிவால்விங் த ட்ரையாங்கிள் அபோவ் த சைட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் லென்த் 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் பக்கத்தை மையாச்சா கொண்டு சூட்டும்போது ஏற்படும் கூமனுடைய கன அளவு இது. உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்,
when revolving the triangle in the triangle above the side of length 8 cm அதாவது 8 cm பக்கத்தை மையச்சா கொண்டு சுற்றும் போது இப்படி சுற்றும் பாருங்க இது மாதிரி இந்த படம் இப்படி இத வந்து மையச்சா கொண்டு 8 cm பக்கத்தை மையச்சா கொண்டு சுற்றும் போது இப்படி இது மாதிரி சுற்றும் அப்ப இது மாதிரி ஷேப் கிடைக்கும் இப்படி சுற்றும் when revolving the triangle இந்த triangle when revolving the triangle above the size of length 8 cm அப்ப நம்ம எப்படி இது மாதிரி இந்த triangle இப்படி இந்த 8 cm பக்கத்தை மையச்சா கொண்டு சுற்றும் போது இது மாதிரி கிடைக்கும் இப்ப பாருங்க ஹைட் இதான் ஹைட் எவ்வளவு கிடைக்குது h 8 ரேடியஸ் பாருங்க 6 அப்படி அப்ளை பண்ணுங்க 1/3 பை க்கு பை r ரேடியஸ் r ஸ்கொயர்ங்க அப்ப r ஸ்கொயர்னா இங்க ரேடியஸ் 6 r 6 ரேடியஸ் வந்து 6 r 6 அப்ப 6 ஸ்கொயர் ஹைட் பாருங்க உயரம் ஹைட் h 8 அப்ப 8 அப்ளை பண்ணுங்க அதே போலங்க சால்வ் பண்ணுங்க இது வந்து 6 ஸ்கொயர்னா 36 into 8 by 3 சிமுலேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணா 96 பை சென்டிமீட்டர் கியூப் கிடைக்கும் இது 36 3 வெச்சுக்கணும் வேற ஒண்ணும் இல்ல 6 6 ஆர் 36 பை 3 அதுக்கு அப்புறம் நம்ம 36 into 8 by 3 into பை பண்ணா 96 பை கிடைக்கும் நம்ம क्वेश्चनல என்ன கேக்குறாங்க பாருங்க இது வந்து when revolving the triangle above the size of length 6 க்கு வால்யூம் வந்து 110 by 8 பை when revolving the triangle above the size of length 8 வந்து 8 cm க்கு வந்து வால்யூம் வந்து 96 அவங்க என்ன கேக்குறாங்க டிஃபரன்ஸ் இன் வால்யூம் அவங்க கேக்குறது வந்து நம்மள கன அளவுல வித்தியாசம் இரண்டையும் செப்பரேட் பண்ணனும் இது ஈஸியா புரியும் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பா அவங்க 6 cm பக்கத்தை மையச்சா கொண்டு சுட்டினா இப்படி கிடைக்கும் இதுல ரேடியஸ் என்ன ஹைட் என்ன ஃபார்முலா கணக்கிடு 8 cm பக்கத்தை மையச்சா கொண்டு சுட்டும்போது இப்படி இது மாதிரி வரும் இதுல என்ன ஹைட் இதுல என்ன ரேடியஸ் அப்ளை பண்ணி ரெண்டுத்துக்கும் வால்யூம் கண்டுபிடிச்சோம் 2 வேஸ்ல வால்யூம் கண்டுபிடிச்சோம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் டிஃபரன்ஸ் இன் வால்யூம் செப்பரேட் பண்ணுங்க 128 பை மைனஸ் 96 பை மைனஸ் பண்ணா 32 பை கிடைக்குது 128 பை மைனஸ் 96 பை 32 பை கிடைக்குது இப்போ 32 பை சென்டிமீட்டர் கியூப் தான் ஆன்சர் இன்னாலும் புக் ஆன்சர் வர வைக்கணும் அப்ப 32 க்கு 32 பை க்கு 22 பை 7 இது சிம்பிளிஃபை பண்ணுங்க 100.57 சென்டிமீட்டர் கியூப் கிடைக்கும் இதே ஆன்சர் ஹைட் தான் 32 பை சென்டிமீட்டர் கியூப் தான் 32 க்கு அவங்க புக் ஆன்சர் எதிர்பார்ப்பீங்க நீங்க அதனால 32 க்கு 32 போட்டு பைனா 22 பை 7 இல்லனா பெட்டர் 32 இன்டு 3.14 மல்டிப்ளை பண்ணீங்க பைனுடைய வேல்யூ 3.14 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது இல்லனா பை வேல்யூ 22 பை 7 32 உம் 22 மல்டிப்ளை பண்ணி 7 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 7 ஆல் டிவைட் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்சர் 100.57 சென்டிமீட்டர் கியூப் கிடைக்கும் இவ்வளவு சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கேன் ஈஸியா இருக்கும் பாருங்க நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் தேங்க் யூ